எங்கிட்ட ஒரு சமயம் வந்து ஒரு ரெண்டு மூணு வருஷம் இருக்கும் அப்போது ஒரு ஹாரஸ்கோப் பார்க்க வரும்போது ஒருத்தர் சொல்லியிருந்தார் சார் பாருங்க சார் எப்போவுமே கர்மா எப்படி வேலை செய்கிறதுன்னு பாருங்கள் சார் அப்படின்னு சொல்லியிருந்தார் அவர் வந்து லாண்ட்ரி அயன் பண்ணக்கூடிய ஒரு கடை வச்சுருக்கார் அவர் வந்து அவர் அந்த எப்பவுமே அந்த தேய்க்கக்கூடிய இடத்துல வந்து அந்த செவ்வறு சாஞ்சிட்டுதுன்னு சொல்லிவிட்டு இன்னொரு வீட்டுக்கு முன்னாடி சார் நான் இங்கே கொஞ்சம் இடம் எடுத்துக்கிறேன் சார் நான் முன்னாடி வந்து பண்ணித்தரோம் உங்களுக்கு என்னென்ன ட்ரெஸ் இருக்கோ நீங்கள் டெய்லி கொடுங்க நான் வந்து ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துட்றேன் சார் இல்லை நீங்கள் ஏதாவது வாடகை இருந்தால் கூட பண்ணி கொடுங்க சார் அப்படின்னு சொல்கிறார் அப்போது இவர் என்ன சொல்கிறார் அதெல்லாம் முடியாது என்ன இப்படி சொல்லிட்டேன் ஆக்கும் இப்படி அதெல்லாம் முடியாதுப்போ அப்படின்னு சொல்லிட்டாராம் ஸோ முடியாதுன்னு சொன்னோன்னே இவர் அந்த ஏரியாவில் சரி வேறு எந்த இடமும் கிடைக்கல வேறொரு இடத்துக்கு நம்ம மாறுவோம்னு சொல்லிவிட்டு வேற ஒரு இடத்துக்கு போகிறார் ஒரு சமயம் என்னாகிறது இது நடந்த ஒரு விஷயம் அவர் எங்கிட்ட சொல்லும்போது சொன்னார் அப்போது இந்த நபர் வெளியில் போயின்னு இருக்கார் அப்போ இதே மாதிரி மழை காலம் இப்படி போயின்னு இருக்கும்போது ரொம்ப அவசரமாக இன்டர்வியூக்கு ஏதோ போயின்னு இருக்கார் அதாவது இடம் தரமாட்டேன்னு சொல்லுவார் அந்த வழியாக போயின்னு இருக்கார் போயின்ட்டு இருக்கும்போது ஒரு கார் இப்படி போயிருக்கு டக்குனு சேர அடிச்சு கொடுத்து திருப்பி வீட்டுக்கு போயிட்டு அங்கே போகிறதுக்கு இதே கிடையாது ஐயோடு ரொம்ப டென்ஷன் ஆகிற ரொம்ப டென்ஷன் ஆகிற என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஷியோ என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே என்ன பண்ணுறதுன்னு தெரியலேன்னு சொல்லும்போது இவர் சொன்னார் இவர்கிட்ட வாகனமும் கிடையாது உடனே அவர் சொன்னாராம் சார் ஒரே நிமிஷம் சார் வீட்டில் ட்ரெஸ் வச்சுட்டுருக்கல என்ன வச்சுட்டுருக்கேன்னு சொன்னோன்னே ஆ வீட்டில் ட்ரெஸ் இருக்குது ஒரே செகண்ட் இருங்க சார் நான் போய் எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொன்னாராம் இல்லை நானே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இவர் அவர் வண்டியில் விட்ட வாகனம் இல்லை அவர் வண்டியில் ஏற்றிட்டு போய் நேராக வீட்டில் கொண்டு போய் விட்டுட்டு அவர் வந்து உள்ளே போய் சட்டையை மாட்டின்னு வந்து திருப்பியும் இவரோட இன்டர்வியூக்கு இவர் கொண்டு போய் நானே கொண்டு போய் விட்றேன் சார்னு அவர் வண்டியில் கொண்டு போய் விட்டுருக்கார் அங்கே போய் அந்த இன்ட்ரிவியூ அட்டென்ட் பண்ணதுக்கப்புறம் வெளியில் வந்து சொல்கிறார் உண்மையாகவே என்னை மன்னிச்சிருப்பா என்னோடய வீட்டுக்கு முன்னாடி கொஞ்சோண்டு இடம் தான் நீ கேட்ட நான் வந்து உனக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிவிட்டேன் இன்றைக்கி வந்து இன்றைக்கி நான் இன்ட்ரிவியூ அட்டன் பண்ணி இதை வந்து எனக்கு ஒரு முக்கியமான விஷயம் எனக்கு நடந்தது ரொம்ப சந்தோஷம் நீ ஹெல்ப் பண்ணியிருக்க நீ ஒரு ஹெல்ப் கேட்டு நான் பண்ணலான்னா எனக்கு நீ ஹெல்ப் பண்ணியிருக்க என் முன்னாடி கடை வச்சுக்கணும் இல்லை சார் எனக்கு சௌகரியமாக கடை வந்துடுத்து ரொம்ப சந்தோஷம்னு சொன்னேன் பாருங்களேன் எப்போவுமே பார்த்துட்டு நம்ம ஒரு உதவி கேட்டிருக்கோம் அந்த உதவி நம்ம செய்ய முடியல ஆனால் திருப்பி நம்மளுக்கே அவர்கிட்டயே உதவிகள் தானாக கர்மாவாக அப்படி சுற்றி வர்றதுன்னு சொல்கிறார் முடிஞ்ச வரைக்கும் நல்லது செய்யுங்க உதவி செய்யுங்க அது நிச்சயமாக உங்களுக்கு ஒரு பெரிய பலன்களை கொடுக்கும் சார் நான் அவருக்கு உதவி செஞ்சுட்டேன் அவர் இன்னே வரைக்கும் போகும்போதெல்லாம் என்னை பார்த்து விஷ் பண்ணிகிட்டே போவார் சார் அப்படின்னு அவர் சொன்னார் இதுதான் ஆக இன்றைக்கி குட்டி சார் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் அதனால் யாருக்கும் முடிஞ்ச வரைக்கும் உதவி செய்யுங்க யாரெல்லாம் நம்மளால் முடியுமா அவளுக்குலாம் நல்ல விஷயங்கள் செய்கிறது ரொம்ப நல்லது சார்